வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது எங்கள் ஏரியாலாம் செம்ம மழை பெஞ்சிடுச்சு. ஸோ மழை பெஞ்சு எல்லாம் ஏரி குளம் எல்லாமே நிரம்பி தண்ணி வந்து வழிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த தண்ணி நிரம்பி போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் வந்து மேலே ஏறி போக ட்ரை பண்ணிச்சு. நான் அதை பார்த்தேன், சரி நம்ம அதை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் நெட்டெலாம் எடுத்துகிட்டு வந்து பிடிக்க ஆரம்பித்தோம். அதாவது என் தம்பி அவங்க தான் பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிராஃப் கோரமி, அப்புறம் பிரம்பாசிஸ் லாலா, அதாவது அந்த நம்ம கண்ணாடி மீன் சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஃபிஷ் எல்லாமே மாட்டுச்சு. ஸோ அந்த ஃபிஷ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அது நாங்கள் எப்படி பிடிக்கிறோங்கிறதையும் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் நெட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல போடும்போது நிறைய ஃபிஷ் வந்து நெட்டுக்குள்ளே போச்சு. பட் ஆனால் அது வந்து எதுவுமே உள்ளே போய் மாட்டலை. ஏன்னா நாங்கள் போட்ட நெட்டோட அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஹோல் வந்து பெரிய ஹோலாக இருக்கிறதுனால ஃபிஷ் வந்து ஈஸியாக வந்து வெளியே போயிடுச்சு. அதனால் நாங்கள் ஃபஸ்ட் வாட்டி போடும்போது ஃபிஷ்ஷே மாட்டல எதுவுமே. ஒரே ஒரு மீன் மட்டும்தான் மாட்டுச்சு. அந்த ஃபிஷ்ஷோட நேம் என்னன்னு தெரியல, பட் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். போன வருஷமும் இதே மாதிரி நல்லா மழை பெஞ்சு இந்த மாதிரி தண்ணி போச்சு. அந்த டைம்லேயும் நாங்கள் இந்த ஃபிஷ்லாம் பிடிச்சோம். பட் அப்போ என்கிட்ட வந்து சேனல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணலை. ஸோ அதனால் நான் அந்த வீடியோவை எடுக்கலை. எடுத்து அந்த ஃபிஷ்லாம் பிடிச்சி வீட்டில் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து கேட்டார், சரி அதனால் அவருக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சரி நம்ம இதை வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா. இப்போது நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிஷ் தான் மாட்டியிருக்கு. சரி நம்ம அதையும் அப்படியே விட்டோன்னா வெளியே போய்டும்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே நெட்டை வந்து எடுத்துட்டோம். எனக்கு எக்ஸாக்டாக அந்த ஃபிஷ்ஷோட நேம் என்னன்னு தெரியல, பட் ஆனால் பார்க்க நல்லா இருந்தது. அதனால் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதுக்கு மேலேயும் நம்ம அந்த நெட்டை வச்சு பிடிச்சா நம்மளால் ஒரு மீன் கூட பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் உடனே போயிட்டு நாங்கள் வேறு நெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக போகிற இந்த கொசு வலை தான், அதை நம்ம பெட்டுக்கெலாம் போடுவோம்ல. ஸோ அந்த கொசு வலை எடுத்துகிட்டு வந்து சரி அதை நம்ம பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் நாங்கள் எதிர்பார்த்ததுலவே நிறைய ஃபிஷ் இந்த நெட்டில் பார்த்திங்கன்னா பிடித்தோம். பட் ஆனால் நாங்கள் எக்ஸாக்டாக என்ன ஃபிஷ் வேணும்னு நினச்சோமோ அந்த ஃபிஷ்ஷை வந்து நாங்கள் இந்த நெட்டில் பிடிக்கல. அதுக்கு பதிலாக வேறு நிறைய ஃபிஷ் பிடிச்சோம். அதெல்லாம் நார்மலான ஃபிஷ் தான். ஸோ அது கூட நம்ம வந்து டேங்க்கில் வச்சு வளர்க்கலாம், பட் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் சொல்லிட்டு அந்த ஃபிஷ்லாம் அவங்க திருப்பி விட்டுட்டோம். நம்மளுக்கு தேவையான ஃபிஷ் மட்டும் எடுத்துகிட்டு மற்ற ஃபிஷ்லாம் வந்து தண்ணியிலே விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேறு இடத்துல வந்து இந்த நெட்டை வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து மாட்டோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நாங்கள் நிறைய ஃபிஷ் பிடிச்சோம் இந்த இடத்துல. ஆனால் ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன ஃபிஷ் வேணும்னு நினச்சோமோ அந்த ஃபிஷ் மாட்டிக்கிச்சு. அதாவது டிராஃப் கோரமி, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நார்மலாக வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். பக்கத்தில் இருக்க ஏரி அந்த மாதிரி ஏரி குளம் அந்த மாதிரி இடத்துலலாம் நிறையவே இருக்கும். இதோட கலர் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து டேங்க்கில் விட்டோன்னா ரொம்பவே சூப்பராக பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிடிச்சோம். இது பார்த்திங்கன்னா என்ன ஃபிஷ்னே தெரியல, பட் ஆனால் இந்த ஃபிஷ்ஷோட பாடியில் இருக்க அந்த போனு அப்புறம் அது உள்ளே இருக்க எல்லா ஆர்கன்ஸுமே அப்படி கிளியராக தெரியுது. பாருங்களேன் நீங்கள், எல்லாமே உள்ளே இருக்க போன்லேருந்து எல்லாமே தெரியுது. பார்க்கவே சூப்பராக இருந்தது இந்த ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம்.
இப்போ நாங்கள் பிடிச்ச ஃபிஷ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்னென்ன ஃபிஷ்லாம் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ரெட் கலரில் ஒரு ஃபிஷ் இருந்தால் அதான் அந்த பிரம்பாசிஸ் லாலான்னு ஒரு ஃபிஷ் சொன்னார்ல, ஸோ அந்த ஃபிஷ் வந்து இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த ஃபிஷ்ஷு. ஸோ அது வந்து நாங்கள் ஒரு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 15 ஃபிஷ்ஷுக்கிட்ட பிடிச்சோம். பட் அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுலாம் வந்து நான் வீடியோ எடுக்கலை அந்த டைமில், வந்து என்ன ப்ராப்ளம் தெரியல, சரியாக வீடியோ எடுக்கலை நான் அதை. இது நாங்கள் வந்து கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன், ஏன்னா இன்னும் நான் நிறைய ஃபிஷ் பிடிச்சோம், அதெல்லாம் வந்து நாங்கள் வீடியோவில் போடல. அதெல்லாம் போட்டால் வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வந்து நிறைய கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா ஃபிஷ்ஷுமே. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்து என்ன வீடியோ வேணும்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபிஷ்லாம் வச்சு நம்ம ஒரு டேங்க் செட்டப் பண்ணலாமா, இல்லைனா வந்து இந்த ஃபிஷ்ஷை எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணுமா, என்ன வீடியோவாக இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோலாம் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அந்த வீடியோ பண்ணுவேன். கீப் சப்போர்ட்டிங் கைஸ், தேங்க்யூ.